ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் சுக்லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு இருக்க ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தான். ஸோ அனைத்து பெண்களுக்குமே இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மகளிருக்கு விண்ணப்பிச்சிருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பணம் கிரெடிட் ஆகிட்டு இருந்தது. 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் கிரெடிட் ஆகிட்டு இருந்தது. நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, எங்களுக்கு எந்த எஸ்எம்எஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, அஃபீஷியலாக தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்தே பார்த்திங்கன்னா அதுக்கான வெப்சைட்டு எல்லாமே நேற்றே கொடுத்துருந்தாங்க. பட் ஒர்க் ஆகாமல் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது, லிட்டில் பிட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம், நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒர்க் ஆகும். அது ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக எப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கறது. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக நம்மளுக்கு நிராகரிச்சிருக்காங்க, ஸோ எந்த வங்கியில் வந்து இந்த 1000 ரூபா வந்து ஏடாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வகையான விவரத்தை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட லிங்க், டைரக்ட் லிங்க் மொத்தம் ரெண்டு இருக்குது. கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை .tn.gov.in, kmut.tn.gov.in. அதே மாதிரி இன்னொரு டைரக்ட் லிங்க், இந்த ரெண்டையுமே நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்ஸ் மொபைலில் செக் பண்ணுங்கள், நான் கொடுக்குற லிங்கை மொபைலில் செக் பண்ணுங்கள். TNGRIS அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா, அந்த சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அது ஒர்க் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் இப்போ ஒரு 4-5 டைம் ட்ரை பண்ணேன், கண்டிப்பாக ஒர்க் ஆச்சு. நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் அப்படின்னு வந்திருக்கு. நான் டைரக்ட் லிங்கே கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. அதுக்கு நிலை பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரன் விவரங்களை தேட அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பதாரர் விவரங்கள் அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டைப் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதே ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய ரேஷன் கார்டு நம்பரை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டேன். இப்போ டைப் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும், நான் அதுவும் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேஜ் ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்குது. ஸோ நான் டைரக்ட் பேஜ் கொடுத்ததுமே ஸ்லோவாக தான் இருக்குது, ஃபெச்சிங் எரர் டீட்டெயில் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கடுத்து நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஸோ மறுபடியும் ட்ரை பண்ண, அது மாதிரி நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் வருது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாமே, அதாவது இந்த சர்வர் வந்து மெயின்டெனன்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட் ஒர்க்கெலாம் நடந்துட்டுருக்கு பேக் ஒர்க்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2-3 டைம் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணால் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்னு இப்போது, அதாவது உடனே நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த டைமில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன், தரவு கிடைக்கவில்லைன்னு இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ரேஷன் கார்டு நம்பர் அப்படின்னு வருது. ஸோ சில டைம் ஃபெச்சிங் எரர் அந்த மாதிரி வருது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓகே ஆயிருக்கு. கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதுக்கு கீழே அடிப்படை விவரங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பப்படி பெயர், நம்ம என்ன பெயர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே குடும்ப உறுப்பினர்கள் பெயர், எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு பேரும் வந்துடும். அதுக்கு கீழே விண்ணப்ப எண், அதாவது விண்ணப்ப எண் என்ன அப்படின்னா ஸோ என்ன கார்டோ, அதாவது பிஹெச்னா பிஹெச் கார்டு, அதுக்கப்புறம் விண்ணப்ப எண் கொடுத்துருவாங்க. ரேஷன் கார்டு நம்பரு, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம என்ன நம்பர் கொடுத்து நம்ம கைபேசி எண் வந்து என்ன கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறது. அடுத்து வகைப்பாடு, விண்ணப்பம் என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதாவது ஏற்கப்பட்ட விண்ணப்பம் தான். காரணம், மகளிர் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கப்பட்ட விண்ணப்பம். அதுக்கும் கீழே ரேஷன் கடை குறியீடு, முகவரி. ஸோ பணம் செலுத்திய முறை பார்த்திங்க அப்படின்னா எந்த பேங்கில் வந்து அமௌண்ட் வந்து செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும். ஏசிஹெச், அக்கௌண்ட் பேஸ்டு பேங்க். ஸோ அக்கௌண்ட் பேஸ்டு பேங்க் அப்படின்னா எந்த பேங்கில் அக்கௌண்ட் இருக்கோ ஸோ அதுக்கு டைரெக்டாக வந்து செலுத்தியிருக்காங்க. வங்கியின் பெயர், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வங்கி, அதாவது இப்போ ஒரு 3 விஷயத்தில் இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன காரணத்துக்காக வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வங்கியோட பெயர், அதாவது எந்த வங்கியில் வந்து பணம் செலுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இப்போ ஒருத்தர் ரிஜெக்ட் ஆகிருக்கு, ஸோ அவங்களது என்ன ரீசன்க்காக ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்தா பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்னொரு விண்ணப்பதாரரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரேஷன் கார்டு நம்பரை டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து சரிபார்க்கு அப்படின்னு வருது, நம்ம ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தோமே பார்த்திங்கன்னா அடிப்படை விவரங்கள். ஸோ நான் இது வந்து மொபைலில் ட்ரை பண்ணேன். ஸோ நான் வந்து லேப்டாப்பில் ட்ரை பண்ணப்போ ரொம்பவுமே ஸ்லோவாக இருந்தது. ஸோ இப்போது மொபைலில் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பப்படி பெயர், ஸோ அவங்களோட பெயர், குடும்ப உறுப்பினர்கள் யாராரு, விண்ணப்ப எண், ரேஷன் கடை எண், விண்ணப்பப்படி கைபேசி எண், அவங்க கொடுத்த நம்பர், வகைப்பாடு, என்ன வகைப்பாடு, ஏற்கப்பட்டதா ஏற்கப்படாதா அப்படின்னா ஏற்கப்படாத விண்ணப்பம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குடும்பத்தில் ஒருவர் வருமான வரி தாக்கல் செய்பவர் உள்ளார் அப்படின்னு வருது. ஸோ இந்த காரணத்தினால தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. வருமான வரி தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 2 லட்சத்துக்கு மேலே போயிடுது அப்படின்னு ஒரு கணக்கு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த காரணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ரேஷன்
கடை குறியீடு, முகவரி, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு அடுத்து எப்படி மேல்முறையீடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற வீடியோவை நான் இதோட கண்டினியூ பண்ணுறேன். அது ஜஸ்ட் டெமோ தான். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வரக்கூடிய நாட்களில் நம்ம அதை எப்படி ரியல் டைமாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் செக் அண்டு அப்பீல் ப்ராசஸ். நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அந்த வெப்சைட்டு தான் kmut.tn.gov.in என்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நம்மளோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிட்டோம் விண்ணப்பத்தின் நிலையை. அதுக்கப்புறம் அப்பீல் ப்ராசஸ், அப்பீல் ப்ராசஸ் யாருக்காக கொடுத்துருக்காங்கன்னா இசேவை சென்டர் ட்ரைனிங் பிபிடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பீல் ஃபார் அப்ளிகன்ட், ஸோ இந்த இசேவை ஐடியில் போயிட்டு, ஸோ KMU 101 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் வந்து எனேபிள் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த சர்வீஸ் எனேபிள் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எனேபிள் ஆகலை, ஜஸ்ட் அவங்க ஒரு பிபிடியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே நாளையிலேருந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் உள்நுழைவு அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த மகளிரோடது அப்ளை பண்ணீங்களோ அந்த மகளிரோட ஆதார் நம்பர், அதுக்கும் கீழே கேப்சா குறியீடு, அதை கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓடிபி அனுப்பவும் அப்படின்னு இருக்கும். ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் தான் ஓடிபி ஆத்தன்டிகேஷன், ஆதாரில் என்ன நம்பர் கொடுத்துருந்தீங்க அந்த நம்பருக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ இதுக்கு ஓகே கொடுத்துட்டு அந்த ஓடிபி வந்தது அப்படின்னா அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், அப்பீல் ஃபார் அப்ளிகன்ட் மேல்முறையீடு அப்படின்னு சொல்லிட்டு. தங்கள் விண்ணப்பத்தின் நிலையை தகுதி வாய்ந்தது மேல்முறையீடு செய்ய இயலாதே அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அது அந்தந்த டைம் ஆஃப் விண்ணப்பத்தோட நிலை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விண்ணப்பத்தோட நிலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வந்துடும், சரிங்களா? இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் விண்ணப்ப எண், நம்மளோட விண்ணப்ப எண், நம்ம விண்ணப்பிக்கக்கூடிய அந்த எண் இருக்கும், விண்ணப்பதாரர் பெயர், விண்ணப்பதாரன் கைபேசி எண், இதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத காரணத்தால் தங்களது விண்ணப்பத்தை ஏற்க இயலவில்லை, தங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும், வரி செலுத்துபவராக உள்ளார் அப்படின்னு இருக்கும், குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வரி செலுத்துகிறாங்க அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சொந்த பயன்பாட்டிற்கான 4 சக்கர வாகனம் உள்ளது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக நிராகரித்தாங்களோ அது மட்டும்தான் வரும், எல்லாத்துக்குமே இது சேம் ஆஸ் யூஷுவல் வராது. ஸோ எதனால் அதை வந்து நிராகரித்தாங்க நம்ம அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துடும், சரிங்களா? அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ கலைஞர் மகளிர் உரிமை திட்ட உரிமைத்தொகை பெறாத தகுதியான நபர், எனது விண்ணப்பம் ஏற்கப்படாததற்கான காரணம் சரியானது அல்ல என்பது மேல்முறையீட்டை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கிற ரீசன் வந்து தப்பு தான், ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு தப்பாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆவணம் சமர்ப்பிக்க அதிகபட்சம் 5 ஆவணம் வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு A4 ஷீட்டில் நம்ம எழுதிக்கணும். ஸோ என்ன ரீசன், நான் இந்த மாதிரி தான், ஸோ என்னோடய விண்ணப்ப எண் இது, நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணேன், ஸோ என்னோடய குடும்ப ஆண்டு வருமானம் இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு வருமானத்துக்கான அதாவது வருமான சான்று நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வருமான சான்று, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே PDF வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் கீழே எனது முறையீடு, நம்மளோட மேல்முறையீடோட சுருக்கம், என்னத்தனால வந்து நம்ம மேல்முறையீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 500 எழுத்துக்குள்ள நீங்கள் அங்கே எழுதிடணும், டைப் பண்ணிடணும். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும். ஸோ சமர்ப்பிக்க கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்துடும் மேல்முறையீடு, தங்களின் மேல்முறையீட்டு விண்ணப்பம் ஆய்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒப்புகையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-20 நம்பர் ஒன்று டோட்டலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேல்முறையீடு பண்ணதுக்கான ஒரு நம்பர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேமெண்ட், அதாவது இசேவை மையத்தில் இருந்தால் இது வந்து கேஷ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேஷ் இது வரைக்கும் எதுவும் இல்லை, ஒரு 10 ரூபாய் வசூல் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எதுன்னு தெரியல. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது, கண்டிப்பாக வந்து 10 ரூபாய் இதுக்கு சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இசேவை ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராசஸ் பண்ணி நமக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் ஸ்லிப்பு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இதுதான் ரசீது, ஸோ பணம் செலுத்திய விவரம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே இருக்கும். ஸோ ரூபாய் எவ்வளோ வந்து நம்ம செலுத்தணும் அப்படின்னு, 0 தான், பட் அந்த 10 ரூபாய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. ஸோ நம்ம இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ட் நம்பர், அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ரசீது நம்பர், அதை வச்சுட்டு நம்ம அடுத்த 30 நாளைக்குள்ளே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டிப்பாக தெரியணும். அதே மாதிரி 30 நாட்களுக்குள்ளே,
ஸோ 30 நாட்களுக்குள்ளே நம்ம இன்றைக்கி பண்ணுறோம், 1ஆம் தேதி பண்ணுறோம் அப்படின்னா 30ஆம் தேதிக்குள்ளே வந்து நமக்கு இது தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம் அரசிடம் உள்ள தரவுகளும் ஒப்பிட்டு முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், சரிங்களா. ஸோ நம்ம அதை வந்து மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு டைமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரசீது என் ரெசிப்ட் எண்ணை வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ் நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ரியல் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மற்றொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து மேல்முறையீடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெமோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.